ஒன் இண்டியா ஃபில்மி பீட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். க்ளோஸ் கால் நிகழ்ச்சியில் ஒரு லெஜெண்ட் ஆக்டர், உண்மையிலே சொல்ல போனால் பல லெஜெண்டரி ஆக்டர்ஸ் கூட ட்ராவல் பண்ண, தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமாவிலையும் பல பிரபலங்கள் கூட பயங்கரமாக ஒன்றி நடித்த ஒரு முக்கியமான நடிகர் நளினிகாந்த். அப்படிங்கிறது ரஜினிகாந்த் நம்ம சொல்கிறோம், பல காந்த சக்தியோட நடிகர்கள் நடுவில் நளினிகாந்த்னா இன்றைக்கும் பல பேர் ரீமைண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய நல்ல நல்ல காட்சிகளை அவர் நடிச்சிருக்காருங்கிறது சந்தோஷமாக இருக்குது. எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் சார். ஃபிலிமி பீட் நேயர்களுக்கு என்னோட மனமார்ந்த வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை ரொம்ப வருஷம் கழித்து சியான்கள் அப்படின்னு ஒரு படம் மூலிமா ஒரு அற்புதமான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்குறக்கு. டெஃபினட்டாக சார், இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் வந்து ரீஎன்ட்ரியிலும் நான் பார்க்க போகிறேன். நான் வந்து நிறைய படங்கள் ஒரு 100 படம் பண்ணேன், தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி எல்லா லாங்குவேஜ் பண்ணேன். பட் இப்போ இந்த கேரக்டர் வந்து எனக்கு ஒரு சேலஞ்சிங் கேரக்டர். டெஃபினட்டாக இந்த படம் வந்தால் எனக்கு ஒரு நளினிகாந்த் ஒரு வில்லன் இல்லை, அவரால் நடிக்க தெரியணும். ஏன்னா நான் படங்கள் எல்லாமே சார், எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தா பயப்படுவாங்க. இப்போ ஒரு இந்த படம் வந்தது இது யாம் இருக்க பயமே நல்ல ஹிட். அந்த படத்தில் பார்த்தா என்னோடய பார்வை பார்த்தா எப்படி இருக்குமென்னா, என் பார்வையை இந்த லுக்கில் இருக்கும், என் பார்வை இந்த லுக்கில் தான் பண்ணுவேன். ஆனால் இந்த படத்தில் பார்த்தா அந்த லுக்கில் இருக்கும், அதான் என்னோடய வேரியேஷன். இப்போ அந்த கண் பார்வையிலே ரெண்டு வேரியேஷன் டக்குன்னு கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஆக்டிங்கோடைய டூ த கோர் எக்ஸலன்ஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, முந்தாணி முடிச்சு நீங்களாம் பார்த்துருப்பீங்க பாக்யராஜ் சார் டைரக்ஷனில், அந்த படம் இவருடைய படங்களே ரொம்ப நோட்வர்த்தியான ஒரு படம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் கே சங்கரோட இயக்கத்தில் என்டி ராமராவ், அதாவது ஆந்திராவை கலக்கின சூப்பர் ஸ்டார் என்டி ராமராவ் நடிக்கிறாரு, நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வந்து தயாரிக்கிறார். அப்படிப்பட்ட படத்தில் நீங்கள் வந்து செகண்ட் ஹீரோ இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. என்றைக்குமே ரீவைண்ட் பண்ணி ரீவைண்ட் ராஜான்னு நான் ஷோ பண்ணுறேன், அதில் நீங்கள் பேசுகிற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, அந்த மெமரிஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நிறைய பண்ணலாம் சார். அந்த படத்தை அந்த படத்தோட மெமரிஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த படத்தில் வந்து என்டி ராமராவ் இயல்பாகவே அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்ட் கேரக்டர். ஓகே. அவர் வந்து ஒரு ஃபைட்டில் என்னை அடிச்சிட்டார், அவருக்கு தெரியாது எனக்கு தெரியாது, ஆனால் அடுத்த ஷாட்டில் வந்து பிளட் ஒழிஞ்சிகிட்டே இருந்தது. அப்புறம் தான் அவர் வந்து கட்டி பிடிச்சிட்டு ஐயோ பிளட் வரலான்ட்டு அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் காஷ்மீரில். இது மாதிரி நிறைய எனக்கு நிறைய அசம்பங்களை வந்து. ஸோ புரட்சி தலைவருடைய நினைவு நாள் இந்த வருஷம் 2020 பல ஆண்டுகளாயும் அவர் வந்து மக்கள் இன்னுமே நினச்சிக்கிட்டே இருக்கோம், பல விஷயங்களை ரீவைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவர் இன்னும் உயிரோடு இருக்கார், அவர் நம்ம தெய்வம், அவருடைய இறைவன் அப்படின்னு சொல்லி வணங்குற பல லட்சோப லட்ச பக்தர்கள் ரசிகர்கள்லாம் இருக்காங்கல்ல. எம்ஜிஆர் அவர்களை பற்றி நீங்கள் நினச்சி பார்க்கும்போது என்னெல்லாம் உங்களுக்கு தோணுது? இல்லை, எம்ஜிஆர் அவர் இறந்தது இல்லைப்பா, இன்னும் இருக்க உயிரோடு தான் இருக்கார். அவர் வந்து இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் அவர் உயிர் இருந்துகிட்டே இருக்கும் இந்த பூமியில். அவரை நீங்கள் சந்தித்த தருணம், அவர் உங்கள்கிட்ட பேசின விஷயங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்லை, என்கிட்ட அவரை 3-4 வாட்டி மீட் பண்ணோம். முந்தாணி முடிச்சு ஷீல்டு அவர் தானே கொடுத்தது. ஓகே. முந்தாணி முடிச்சு சில்வர் ஜூப்ளி. ஓகே. அது இல்லாமல் அவரை திட்டம் நான் தான் பண்ணேன், சத்துணவு வந்து திட்டம் நான் தான் வில்லன், அதுக்கு அது நான் தான் திருடுவேன் இதெல்லாம் வந்து. அதனால் வந்து அந்த அவர் கையால் ஷீல்டு வாங்கிட்டு அவர்கிட்ட பேசணும். அதனால் அவரெல்லாம் வந்து இந்த யுகம் முடிகிற வரைக்கும் மறக்க மாட்டாங்க மக்கள். ஓகே. இத்தனை விஷயங்கள் பேசியிருக்கோம், பட் இன்றைக்கி 2020 சியான்கள்ங்கிற இந்த படம் வந்து வயதானவர்கள் பற்றி மட்டுமல்ல, முதியோர்களின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அவங்க சந்திக்கக்கூடிய அவலங்கள், அவருங்க என்னெல்லாம் சந்திச்சாங்கங்கிறத வெவ்வேறு விதமாக பல வயதான கேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக நளினிகாந்த் சார் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை மக்கள் தியேட்டரில் போய் பார்க்கணும், இதை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். என்ன காரணம் சார்? இந்த படம் வந்து மக்கள் வந்து உறுதியாக பார்ப்பாங்க சார். ஏன்னா எல்லாருமே சிட்டியில் வந்து இந்த சிட்டியை வந்து வில்லேஜோட அனுபவம் தெரியல, இந்த படம் போய் பார்த்தாங்கன்னா விட மாட்டாங்க. இந்த வில்லேஜெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குமா, ஒரு தாத்தானா எவ்வளோ பாசமாக இருப்பாங்களா, இதெல்லாம் இதில் பார்க்கலாம். ஓகே. அதனால் இந்த படம் வந்து நல்லா ஓடும், இதில் வந்து ஓடுறதுக்கு நிறைய அம்சம் இருக்குது. எனக்கு ஒரு பர்டிகுலர் சீனை வந்து நளினிகாந்த் சார்கிட்ட கேட்கணும். ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி உங்கள் மேலே அடிபட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி ஒரு சீன் இருக்குதுல்ல, ஸோ அதுக்கு உண்மையிலே நீங்கள் ரிஸ்க் எடுத்ததா எல்லா இயக்குனர் வட்டாரம் எல்லாருமே சொன்னாங்க. ஸோ டெல் அபவுட் தட் சீன் சார். இது வந்து இதுக்கு டூப் போடணும் அப்படி இப்படிட்டாங்க. எனக்கு நான் டூப் போட்டால் இந்த படத்துலேயே நடிக்க மாட்டேன், நான் ஒரிஜினல் பண்ணோம். அப்போ சார் இதெல்லாம் ஒன்று இப்போ விபத்தாயிட்டா எப்படி என்ன விபத்தாட்டா ஆகட்டுமே சார், கலைக்காக செத்த மாதிரி இருக்கும், அது எனக்கு ஒரு பெருமை. ஆனால் நான் ஒரிஜினல் தான் பண்ணி தருவேன்னு, அதான் ஒரிஜினல் நான் தான் பண்ணேன். அந்த படத்தில் வந்து இது ஒரு ஹைலைட் ஆகும். உண்மையிலே மனசை விட்டு பேசுகிறாரு, கலைக்காக எதுக்கும் தயாராக இருக்கக்கூடிய. எதுக்கும் தயார். இன்னொரு எக்ஸாம்பிள் சார், இப்போ ஒரு இந்த கோவிட் பீரியடில் ஹைதராபாத் போயிட்டு படம் பண்ணிட்டு வந்தேன். இங்கே எங்கள் வீட்டில் கேட்டாங்க, இந்த கோவிட் வந்துச்சு அப்புறம் ப்ராப்ளம் வரும் இப்படி இப்படி என்னாங்க.
அப்படி வந்தால் ப்ராப்ளம் போட்டுமே அது அந்த சாவு போட்டுமே சினிமாக்காக நடிக்காமல் நான் இருக்க மாட்டேன். ஆஃபர் வந்தது பேசணும் பண்ண பிறகு நான் வந்து நடிச்சே தீருவேன். அப்படியே உயிர் போதா கோவிட்னால போட்டோம், அது கலைக்காக போட்டோம். நல்லதே நினைப்போம் சார், உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கும், நீங்கள் இன்னும் நிறைய வருஷங்கள் நடிப்பீங்க, நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறீங்க, நல்ல நல்ல விஷயங்களாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா. ஸோ அதுக்காகவே உங்களுக்கு சூப்பரான கேரக்டர்ஸ்லாம் வரதான் போகுது. இப்போ உங்களோட 45 வருஷம் அனுபவத்தில் நளினிகாந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் பேருக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குல்ல, அந்த ரசிகர்களுக்குலாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். இந்த படத்தை ஏன் தேட்டரில் போய் பார்க்கணும்னு ஒரு காரணம் சார், இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தாமார்களோட நீங்கள் பழக நேண்டதெல்லாம் உங்களுக்கு புரியும், எப்படி உங்கள் மேலே தாத்தாமார்கள் பாசமாக இருக்கான்றது தெரியும். அதனால் இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த படம் போய் நீங்கள் பாருங்கள். வாழ்த்துக்கள். ஆமாம், சீயான்கள் நளினிகாந்த் சாருக்காகவே ஸ்பெஷலாக மறக்காமல் பாருங்கள். பாய் பாய், டேக் கேர், சி யூ.